மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு, நிஃப்டி நல்லா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அப்ப என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் சோ தட் நம்ம கொஞ்சம் மார்க்கெட்ல ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு? ஸோ வெல்கம் டு தமிழ் ரேடியர் யூடியூப் ஃபேமிலி. அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சீ அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ சொல்லியிருந்த மாதிரி பயங்கரமாக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, சும்மா இல்லை ரொம்ப அதிகமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கும். டெய்லி லைவ் மார்க்கெட் நான் போட்டுட்ருக்கேன், அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கேன். பேங்க் நிஃப்டி நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்ட்டுலாம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெய்லி எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு, ரைட்? ஸோ இப்போ ஓவராலாக ஒரு ஒட்டுக்காக பார்க்கும்போது வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சர்டைன் திங்ஸ். நம்ம சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, இல்லை கொஞ்ச நாளைக்கு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஓகே? ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வி ஷுட் நாட் டூ ஸ்விங் ட்ரேடிங் when the market is falling, okay? So market இறங்கிட்டு இருக்கு, இப்போ பிளைண்டா இறங்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம்ல பிளைண்டா போயிட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு, புரியுதா? ஸோ எதனால அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு இதுதான் டிப்புன்னு நினைச்சிட்டு வாங்குவீங்க, இன்னும் ஒரு 5% இறங்கும், இல்லை இன்னும் ஒரு 7% இறங்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளைண்டா போயிட்டு பிளைண்டா, ஓகே? டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வாங்கினா ஃபைன் அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம், பிளைண்டா வாங்காதீங்க, ஓகே? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்றத கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம்னு சொல்லுவார், ஓகே? ஸோ தட் மேபி 2 weeks ஆர் 1 month, நம்ம நியூஸ் பொறுத்து இன்னும் சர்டைன் ஃபேக்டர்ஸ் பொறுத்து தான் தெரிய வரும். பட் ஆஸ் ஆஃப் நோ கொஞ்சம் தள்ளி போடுறது பெஸ்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஓகே, ரெண்டாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், இன்ட்ராடே பண்ற பீப்புள் யோட ஃபாலோ த ட்ரெண்ட்னு சொல்லலாம், ஓகே? ரிவர்சல்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்றதை விட பிரேக் அவுட்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ரிவர்சல்னா என்ன? ஸோ மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு, எப்படா ஏறும்னு பார்த்து நம்ம ட்ரேட் பண்றோம் இல்லையா, அதுதான் ரிவர்சல், ஓகே? அப்ப என்ன ஆகும், மார்க்கெட் இறங்க இறங்க அவங்களுக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன, நம்ம அகெயின்ஸ்ட் தி ட்ரெண்ட் நம்ம வந்து ஃபைட் பண்றோம்ன்றதுனால, ஓகே? ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் வித் தி ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கோ அப்படியே, ட்ரெண்ட் இஸ் ஒரு ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கோ அதே தான் நம்மளும் பண்ணணும், ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி இறங்கிட்டு இருக்கா, அப்போ நம்ம வந்து சிஇ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பிஇ ஃபோக்கஸ் பண்ணணும் சொல்லுவார், புரியுதா? அண்ட் மார்க்கெட் ஏறுதா அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ சிஇ ஃபோக்கஸ் பண்ணோம், பிஇ பண்ணக்கூடாது. இது வந்து இப்போக்கு இப்போ மெயினாக, ஓகே? நீங்கள் நார்மலி ரிவர்சல் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பேசுறது வென் மார்க்கெட் இஸ் ஃபாலிங் ஹியூஜ், நம்ம ஆப்போசிட்டா போகும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அ லாட்னு சொல்ல வர, புரியுதா? ஸோ அதனால வி ஹவ் டு ஸ்டிக் வித் சர்டைன் பேசிக்ஸ், இப்போ நம்ம பார்த்த மாதிரி, ரைட்? அண்ட் மூணாவது இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம என்ன பண்ணலாம், எப்படி மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கோ இப்போ சமயம், அதே மாதிரி கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் சூப்பராக ஏறப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெருசாகிடும், ரொம்ப பெருசா, ஓகே? இது எப்பவுமே மார்க்கெட் டிசைன் அப்படிதான், எந்த அளவுக்கு இறங்குதோ அது எப்படின்னா, இப்போ அம்பை வந்து இழுத்து விட்டால் எப்படி போகுமோ, ரொம்ப ஸ்பீடாக ஜெட்டு மாதிரி போகலையே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இறங்குறது கண்டிப்பாக ஒன்றும் பெருசாக ஏறப்போகுது, ஓகே? பட் எப்போ அப்படின்றது தான் வந்து யூ ஹவ் டு வெயிட் அண்ட் சி, ஓகே? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஓகே ஆஸ் அ இன்வெஸ்டர் ஆர் ஆஸ் அ ட்ரேடர் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஸ்விங்குக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நம்ம வந்து பண்ணி வைக்கலாம், ஐ மீன் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இப்போவே பிளான் பண்ணி வைக்கணும்னு சொல்ல வர. தட் மேபி டாடா பவர், தட் மேபி வெரி குட் ஸ்டாக்ஸ் தட் யூ ஃபைண்ட் இன் யூர் ரேடார், கரெக்டாக உங்களுக்குன்னு சில ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் நான் வந்து இப்போ மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சுன்னா திருப்பி நான் இதெல்லாம் வந்து சூப்பராக பை பண்ண போறேன், நிறைய குவான்டிட்டிஸ்ல பை பண்ண போறேன் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்ல அப்படின்னு நான் சொல்றேன்னா, லாஸ்ட் டைம், ஓகே, லாஸ்ட் டைம் ஒரு குட்டி வேவ் வந்துச்சு இல்லையா, கொரோனா செகண்ட் வேவ் வந்துச்சு இல்லையா, அண்ட் கொரோனா, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பயங்கரமா மார்க்கெட் இறங்குச்சு, அண்ட் ஏறும் போது ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. டிசிஎஸ் ஸ்டாக் மட்டும் பாத்தீங்கன்னா 50% ஏறி இருக்கு, ஓகே? டிசிஎஸ் ஸ்டாக் மட்டும் 50% ஏறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி 2020 சொல்றேன், அந்த இறங்கி ஏறினதுல பாத்தீங்கன்னா, ஏற ஆரம்பிச்சதுல இருந்து கவுண்ட் பண்ணா இட் இஸ் மோர் தென் 50%, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட், ஓகே? ஸோ இவ்வளவு சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல நிறைய ஸ்டாக்ஸ், ஓகே, அது சாம்பிளுக்கு நான் அந்த ஒரு ஸ்டாக்கை சொல்றேன், அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்ப நம்மளாலையுமே வந்து அந்த ப்ராஃபிட்டை இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம், ஐ மீன் நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸா இருக்குன்றது நீங்க தான் என்ன பண்ணணும்னா, ஃபில்டர் அவுட் பண்ணி உங்களுக்கு நீங்க உங்க ரேடார்ல வைக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பரான டைம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, பை பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகே? ஸோ த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் வி ஹவ் சீன் இஸ், ஸ்டாக்ஸ் ரேடாரில் வைக்கிறோம், ஸ்விங் ட்ரேடிங் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறோம், ஆப்போசிட் ட்ரெண்ட், ஐ மீன் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது இருக்கிற டைரக்ஷனில் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். அண்ட் மேபி நீங்கள் ஸ்டாக்ஸ் ஈக்விட்டியில் பண்ணுறீங்கன்னா, ஓகே, வெறும் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா சேம், ஓகே? ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கா, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் பை சைடு, ஓகே? தட் இஸ் உங்களுக்கு வந்து சில ஸ்டாக்ஸ்ல வந்து டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கிடைக்கும், இல்லை ட்ரெண்ட்லின் பிரேக் அவுட் ஆகும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருக்கேன்னு சொல்றேன், ஓகே, முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிமிலர் நிஃப்டி பாசிட்டிவா இருக்குன்னா யூ ஹவ் டு ட்ரை வித் தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்,
நிஃப்டி நெகட்டிவா இருக்குனா யூ ஹவ் டு கோ வித் செல் சைட். சோ இத நீங்க வந்து ஸ்டிக் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது தேர் இஸ் a high probability உங்களோட லாசஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், உங்க ப்ராஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம சஸ்டெயின் பண்ணிட்டனாலே போதும், பெட்டர். இன்னும் வர நாள்ல வந்து பாத்தீங்கனா எல்லாத்துலயுமே சூப்பரா ரன் பண்ண போறோம். ஸ்விங்கா இருக்கட்டும், ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், இன்ட்ராடேவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒன்றும் பெட்டரா ரன் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் டைம்ல ஐ மீன் மார்க்கெட் இறங்கும் போது ஸ்விங்கில் நீங்கள் கொஞ்சம் யூனோ சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவார். ஏன்னா ஸ்விங்கில் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கும் போது நம்மளால பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் நம்மளுக்கு அடி வாங்கும் ஸ்விங்கில், மற்ற எல்லாத்துலேயுமே டெய்லி ஏர்ன் பண்ண முடியும். இன்ட்ராடேனா எய்து பையும் இருக்கு செல்லும் இருக்கு, அதனால பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ்லையும் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம் மார்க்கெட் இறங்கும் போது. பட் ஸ்விங்கை பற்றி நான் சொல்கிறேன், ஸ்விங் நம்ம இந்த டைமில் பெருசாக லாஸ் பண்ணாமல் இருந்ததுனாலே போதும், மார்க்கெட் ஏறும்போது சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் நான் சொல்ல ஆசைப்பட்ட விஷயம். இதை நல்லா ஞாபகத்துக்கோங்க, அண்ட் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க. டெஃபினெட்லி நம்ம சூப்பராக இன்னும் கொஞ்ச நாளில் மார்க்கெட் ஏறும்போது ஏர்ன் பண்ணுவோம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஒன் செகண்ட் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.